ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோடைய அதே கண்டினியூஷனான அந்த வீடியோ தான். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரக்கூடிய அந்த டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் நம்ம வந்துட்டு கடந்த சில வீடியோவில் வந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 25 மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 25 மெடிக்கல் காலேஜ் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்குள்ளே வரக்கூடிய அந்த 25 காலேஜஸை வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா காலேஜஸோடைய லிஸ்ட்டை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2021 வரக்கூடிய அந்த டாப் ஆன அந்த லா காலேஜஸ் என்னென்ன ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய லா காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அது என்னென்ன அந்த லா காலேஜஸ் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரக்கூடிய இந்த லா காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் கலந்துக்கிட்ட காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது, பார்ட்டிசிபேட் பண்ண காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 120 காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்கிங்கில் வந்துட்டு கலந்துக்கிட்டது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 30 லா காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அதை ரேங்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப் 30 லா காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி நியூடெல்ஹி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நல்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா ஹைதராபாத். நாலாவது த வெஸ்ட் பெங்கால் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜுடிஷியல் சயின்சஸ் கொல்கத்தா. அஞ்சாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கரக்பூர் வெஸ்ட் பெங்கால். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி காந்திநகர் குஜராத். ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜமியா மிலியா இஸ்மாலியா நியூடெல்ஹி. எட்டாவது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ஜோத்பூர் ராஜஸ்தான். ஒன்பதாவது சிம்பயாசிஸ் லா ஸ்கூல் புனே. பத்து கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி புவனேஸ்வர். பதினொன்று அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகார் உத்தரப்பிரதேஷ். பன்னிரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா குரு கோபிந்த் சிங் இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி நியூடெல்ஹி. 13 சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் சென்னை. 14 பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லா இன்ஸ்டியூட் ஆஃப் யூனிவர்சிட்டி போபால். 15 டாக்டர் ராம் மனோகர் லோஹியா நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி லக்னோவ். 16 த ராஜீவ் காந்தி நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் லா பாட்டியாலா பஞ்சாப். 17 சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூர். 18 நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி கட்டாக் ஒடிஷா. 19 கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரு. 20 நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி அண்டு ஜுடிஷியல் அகாடமி கம்ரப் அசாப். 21 ஆர்மி இன்ஸ்டியூட் ஆஃப் லா மொஹாலி பஞ்சாப். 22 இந்தியன் லா இன்ஸ்டிடியூட் நியூடெல்ஹி. 23 பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி. 24 லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி பக்வாரா பஞ்சாப். 25 யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ஸ்டடீஸ் டெஹ்ராடூன். 26 நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வான்ஸ்டு லீகல் ஸ்டடீஸ் கொச்சி. 27 பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகர். 28 தாமோதரன் சஞ்சீவயா நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம். 29 ICFAI ஃபவுண்டேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஹைதராபாத். 30 சிக்கிம் கவர்மெண்ட் லா காலேஜ் கேங்டாக் சிக்கிம். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரக்கூடிய ஸோ அந்த டாப் லா காலேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 லா காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 லா காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது. அதில் 30 வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க
அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.